வானத்திலும் பூமியிலும் அதிசய நாமம் கொண்டவரும் கூப்பிடுகிற எவருக்கும் அற்புதமான அடையாளங்களோடு பதில் கொடுக்கிறவருமான இயேசுவின் பெயரால உங்களை வாழ்த்துகிறோம். இந்த நாள் முழுவதும் ஆண்டவருடைய சமூகத்தில் உங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை முழுவதுமாக ஊற்றி விடுங்கள். அவர் நம்மை உயிர்த்தெழ வைத்து மகிமையான அடையாளங்களை நமக்கு கொடுக்க ஒரு வல்லமுள்ள தேவனாய் அவர் இருக்கிறார். 62 சங்கீதத்தில் 8 வசனத்தை வாசித்து பாருங்கள். ஜனங்களே, எக்காலத்திலும் அவரை நம்புங்கள். அவர் சமூகத்தில் உங்கள் இதயத்தை ஊற்றிவிடுங்கள். தேவன் நமக்கு அடைக்கலமாயிருக்கிறார் என்று சங்கீதக்காரர் சொன்னார். எத்தனை அற்புதம் அல்லவா! நம்முடைய இதயத்தை எப்பொழுதும் தேவனுடைய சமூகத்திலே நாம் ஊற்றிவிட வேண்டும். என்றால் அவர் ஒருவரால் தானே நமது இதயத்தின் விண்ணப்பங்களுக்கு பதில் கொடுக்க முடியும். நம்முடைய இதயத்தில் உள்ள வேதனைகளுக்கு அற்புதங்களை செய்ய முடியும். நம்முடைய இதயத்தில் இருக்கிற தேவைகள் எல்லாவற்றுக்கும் அவர் ஒருவரால் தான் அடையாளங்களை கொடுக்க முடியும். நமக்காக ஒரு புதிய காரியத்தை தேவன் உண்டாக்கி கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். எக்காலத்திலும் நாம் அவரைத்தான் நம்ப வேண்டும். மனிதர்கள் எல்லார் மேலும் நாம் என்றைக்குமே மரியாதையும் அன்பு வைக்க வேண்டும். ஆனால் நம்மை உண்டாக்கிய நம்முடைய பிதாவாகிய தேவனாம், இந்த உலகத்துக்கு நமக்கு வெளிப்பட்ட நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாய் அந்த ஆவியான மகத்துவமுள்ள தேவனையே நாம் இரவும் பகலும் நம்ப வேண்டும். அவருடைய வாக்குத்தத்தங்களை நம்ப வேண்டும். எந்த ஒரு காரியத்திற்கும் தேவ சமூகத்தில் நம்முடைய இதயத்தை ஊற்றிவிட வேண்டும். ஏனென்றால் அவரே நம்மை உயிர்ப்பிக்கிறவர், நம்மை உன்னத ஆவியால் நிரப்புகிறவர், நமக்கு அற்புதங்களை செய்கிறவர். இந்த தீர்மானத்தோடு கூட அனுதினமும் தேவ சமூகத்தை தேடுவோமா? நாம் ஜெபிப்போம். அன்புள்ள நேசரே, உம்முடைய சமூகத்தில் எங்களுடைய இதயத்தை ஊற்றும் அந்த அபிஷேக பலனை எங்களுக்கு தாரும். எக்காலத்திலும் எந்த சூழ்நிலையிலும், அது உயர்வோ தாழ்வோ, இருளோ வெளிச்சமோ, போராட்டமோ மகிழ்ச்சியோ, எந்த சூழ்நிலையிலும் தேவனே உம்மையே நம்பும் அந்த அபிஷேகத்தை எங்கள் எல்லாருக்கும் தாரும். உம்மை நம்புகிறவர்கள் வெட்கப்பட்டு போவதே கிடையாது. அப்படிப்பட்டதான பலத்தை உமது பிள்ளைகளுக்கு கொடுத்து ஒரு ஒரு வீடும் ஆண்டவராக இயேசுவே உம்மை மகிமைப்படுத்தி அற்புதங்களை காண வீடாக மாற்றும். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். ஒரு வார்த்தை சொல்லும் இயேசுவே, என் ஆன்மா குணமடையும். ஒரு வார்த்தை சொல்லும் இயேசுவே, இறைவா பேசும் இயேசுவே.